வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் சிஆர்ஹெச். அந்த கனவு மட்டும் காண வேண்டாம். தமிழ்நாட்டில் இந்திய அரசியல் வரலாற்றில் அரசியலில் ஆண்களே அதிகமாக கோலோற்றுகின்ற இந்த காலகட்டத்தில் பெண்களும் அந்த அளவிற்கு கோலோற்றுகின்ற காலமாக தான் தற்போது இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி ஒரு ஆளுமை மிக்க தலைவராக வளர்ந்து கொண்டிருப்பவர்தான் திமுகவினுடைய மகளிர் அணி செயலாளரும் திமுக நாடாளுமன்ற குழுவினுடைய துணைத் தலைவருமான கனிமொழி எம்பி அவர்கள். அவருடைய பேச்சாற்றலால் அனைவரது கவனத்தையும் ஈர்க்கக்கூடியவர். மக்கள் பணி என்று வந்துவிட்டால் களத்தில் இறங்கி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் என்று சொல்லலாம். இந்த வகையில் மாநிலங்களவையில் தனது பேச்சாற்றலால் தனது வாத திறமையால் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை முன்னெடுத்து அதற்கு தீர்வு கண்டவர்தான் கனிமொழி எம்பி அவர்கள். அந்த வகையில்தான் தற்போது தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை என்பது வெடித்திருக்கின்றது. அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான கனிமொழி எம்பி அவர்கள், யாரும் அப்படி ஒரு கனவு மட்டும் காண வேண்டாம், இது தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் அந்த வேலைக்கெல்லாம் இடமே இல்லை என்று தெளிவாக அவர் தெரிவித்திருக்கிறார். வாங்க விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் மூலமாக நமது சேனலில் பதிவிடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் பெற்றிடுங்க. தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய கனிமொழி எம்பி அவர்கள் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து ஒன்றை முக்கியமாக அவர் தெரிவிக்க போது, பாஜக தரப்பில் பேசுபொருளாக தற்போது எழுந்திருக்கக்கூடிய கொங்கு நாடு விவகாரம் என்பது கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. அதற்கு தான் பதிலளிக்க முக்கியமாக அவர் அங்கு கலந்து கொண்டார். அப்போது அவர் பதிலளித்த போது, தமிழ்நாட்டை யாராலும் பிரிக்க முடியாது, யாரும் அப்படி ஒரு கனவை காண வேண்டாம் என்கின்ற ஒரு வார்த்தையை அவர் தெள்ள தெளிவாக தெரிவித்திருந்தார். அதுபோல்தான் நீங்கள் யாரும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை, இது தமிழ்நாடு, பெரியார் பிறந்த மண், அண்ணாவால் உருவாக்கப்பட்டு கலைஞர் அவர்களால் வளர்க்கப்பட்ட, தற்போது தளபதி அவர்களால் பாதுகாக்கக்கூடிய திமுக தலைமையிலான அரசு தமிழ்நாட்டில் பொறுப்பேற்றிருக்கிறது. தற்போது அமைந்துள்ள திமுக அரசு மக்களுக்கு பாதுகாப்பான அரசு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இப்படி ஒரு நிலை உருவாகாது, அதற்கு திமுக உறுதுணையாக இருக்கும், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று அவர் தெளிவாக அவருடைய பேச்சு இருந்து வந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அதுபோல்தான் மத்திய அரசு என்பது தற்போது ஒன்றிய அரசுதான், அப்படிதான் திமுக சொல்லிக்கொண்டே இருக்கும், சொல்லும், யார் தடுத்தாலும் ஒன்றிய அரசுதான் என்று சொல்லும். அதில் ஒன்றும் தவறில்லை. ஏனென்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியதை திமுக தற்போது சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அது நாட்டுக்கு எதிரானது ஒன்றுமல்ல. தமிழகம் ஒரு பாதுகாப்பான ஆட்சியின் கீழ் தற்போது இறங்கிக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. அப்படி ஒரு நிகழ்வு என்பது நடைபெறாது, நீங்கள் தைரியமாக இருக்கலாம், திமுகவின் கனிமொழி எம்பி அவர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு செய்தியிலும் சந்திப்போம். அதற்கு முன்னால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.